Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்வீட்டான ரெசிபிங்க அசோகா அல்வா. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்வீட் தான் உங்களுக்கு ஃபேவரட் ஸ்வீட்டா மாறப் போகுது. இப்போ ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. இப்போ இதல உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. போட எடுத்து வச்சினா இப்போ இதிலே ஒரு 3 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதல நல்லா அந்த கோதுமை மாவு ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வறுத்திட்டே இருக்கணும்ங்க. பாருங்க நல்லா வறுத்துடாச்சு. இப்போதுல பாசிப்பயறு ஆட் பண்ணிடலாம். இந்த பாசிப்பயறு வந்து 1 கப் அளவு எடுத்து நல்லா வறுத்துட்டு ஒரு குக்கர்ல மாத்தி 3 கப் அளவு தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு நல்லா கொலைய எடுத்துக்கோங்க. அதிலே கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா எடுத்து வச்சிருங்க. அதை இப்ப இதல சேர்த்துட்டு 2 கப் அளவு चीनी சேர்த்துக்கோங்க. இது நீங்க வந்து டைட்டா இருக்குன்னா யோசிக்க வேணாம். இந்த sugar கரைய கரைய அது நல்லா மெல்ட் ஆயிடும். பாருங்க இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆயி வந்துருச்சு. இப்போ இதல கொஞ்சம் கொஞ்சமா நெய் விட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க விட்டு இந்த மாதிரி mix பண்ணிக்கோங்க. இல்லடி ரொம்ப கெட்டி ஆயிடும். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தலக் பவுடர் எடுத்துக்கேன். அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இத இந்த ஸ்வீட்டோட சேர்த்துலாம். இத நல்லா mix பண்ணுங்க. பாருங்க எல்லாமே நல்லா mix ஆயிருச்சு. இதல லாஸ்டா கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி இதல சேர்த்துலாம். ஒரு 10 to 15 minutesல நீங்க அதை ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராவும் டேஸ்டியாவும் ரெடி ஆயிருச்சு. பாருங்க அசோகா அல்வா, இது நீங்க சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.